ராதே கிருஷ்ணா, வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். சுகினி கேதனத்துக்கு ரெடி ஆகிட்டீங்க, கடவுள் வாழ்த்து சொல்ல போகிறீங்க, சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் ஆசி என்றும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம். சொல்லியாச்சா? என்ன நேற்று புதையல் கதை பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததா? உங்களுக்குள்ளார என்ன புதையல் இருக்குது? நல்ல நல்ல திறமைகள்லாம் இருக்குது. உங்களை சுற்றி எல்லாருமே நல்லவங்களாக இருக்காங்க, ஆமாம் தானே? அப்புறம் என்னோட புதையல் என்ன இருந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லணும்ல. என்னோட புதையல் என்ன தெரியுமா இருந்தது? இந்த சுகிநிகேதனத்தை யார் யார் பார்க்குறவங்களோ அவங்க எல்லாருமே அந்த புதையலுக்குள்ளார இருந்தாங்க. அப்புறம் அதில் ஒரு லெட்டரும் இருந்தது. என்னான்னு எடுத்து பார்த்தா கடவுள் ஒரு லெட்டர் கொடுத்துருந்தாரு. அந்த லெட்டரில் வந்து இந்த சுகிநிகேதனத்தை பார்க்குற எல்லா குழந்தைங்களுக்கும் எப்போவுமே நல்ல கதையை சொல்லணும், அவங்கள எப்போவும் சந்தோஷமாக வச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து நாம சங்கீர்த்தனத்தெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. அடடா, நம்ம பிள்ளைங்களுக்கு எப்போவுமே நல்ல கதையாக சொல்லணும், நல்ல பாட்டாக சொல்லணும், அவங்கள எப்போவுமே ஜாலியாக வச்சுருக்கணும். அதுக்காக என்ன பண்ணணும், நல்ல நல்ல கதையாக தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக சொல்ல போகிறேன், சரியா? இன்றைக்கி என்ன கதை பார்க்கலாம்? அந்த புதையல் கதை பார்த்தோம்ல, அதே மாதிரியாக தான் இன்றைக்கி ஒரு கதை. இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு கிளியை பற்றின கதை, சரியா? ஒரு அழகாக ஒரு மலை இருந்துச்சாம். அந்த மலையில் ஒரு கிளி இருந்துச்சான். அந்த கிளிக்கு வந்து ரெண்டு குட்டி கிளி இருந்துச்சான். உடனே அந்த தாய் கிளி என்ன பண்ணிச்சு, குட்டி கிளிக்கெலாம் பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அது சாப்பாடு எடுத்துகிட்டு வர்றதுக்காக பறந்து போயிருச்சான். பறந்து போன வாட்டி அங்கே ஒரு வேடன் வந்தானான். வேடன் வந்ததுமே அந்த கிளியை பார்த்ததுமே, சரி இதை நாம் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிளியும் எடுத்து கூண்டுக்குள்ளார வச்சு எடுத்துகிட்டு போனானான். எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கிளி மட்டும் கீழே விழுந்துருச்சான். அந்த வேடனை தான் பார்க்கவே இல்லையாம். உடனே அவன் அந்த ஒரு கிளியை மட்டும் எடுத்துகிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சு வளர்த்துக்கிட்டே இருந்தானாம். அந்த காட்டு பக்கமாக ஒரு முனிவர் வந்தாராம். அந்த முனிவர் வந்து இந்த கிளியை பார்த்துட்டு, சரி இதை நாம் எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கிளியை எடுத்துகிட்டு போய் வளர்த்துனாராம். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த பக்கம் ஒரு ராஜா வந்தாராம். ராஜா வந்ததுமே அவருக்கு நடுவில் வழியே தெரியலையாம். அவர் பாட்டுக்கு குதிரையில் போய்கிட்டே இருந்தாராம். அப்புறம் பார்த்தா அந்த வேடனோட வீடு வந்துருச்சான். வேடனோட வீடு வரவும் அங்கே இருக்கிற கிளி வந்து சொன்னிச்சான், அடடா யாரோ நம்மளை கொல்றதுக்கு வராங்க, அவன் முன்னே அவனை விட்டு அவனை கொண்டுடு அப்படின்னு சொல்லி அந்த கிளி கத்திக்கிட்டே இருந்துச்சான். அதை பார்த்ததுமே உடனே இந்த ராஜாவுக்கு பயமாயிருச்சு. உடனே அவர் வேக வேகமாக குதிரையில் வந்துட்டாராம். அப்புறமேட்டு பார்த்தா அது ஒரு முனிவரோட ஆசிரமமாக இருந்ததான். அங்கே ஒரு கிளி இருந்துச்சான். அந்த கிளி வந்து, அடடா நம்ம ஆசிரமத்துக்கு வந்து ஒரு ராஜா வந்திருக்காரு, அவருக்கு பாத பூஜை செய்யுங்க, அவருக்கு நிறையா பழங்கள்லாம் கொடுங்க, அவருக்கு தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த கிளி ஆசையாக பேசினுச்சான். உடனே இந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சான். என்னடாது, ஒரே காட்டிலேயே தான் ரெண்டு கிளியும் இருக்குது, ஆனால் இந்த கிளி வந்து வரவங்க எல்லாருக்கிட்டேயும் அன்பாக பேசுது, அந்த கிளி என்னடானா யாரை பார்த்தாலும் அடிங்க கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி பேசுது அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரே சந்தேகமாயிருச்சான். உடனே இவர் போய் அந்த கிளிக்கிட்ட கேட்டார், எப்படி நீ மட்டும் இவ்வளோ அழகாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை மாதிரியே ஒரு கிளி பார்த்தேன், அந்த கிளி எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னாராம். உடனே அந்த கிளி சொன்னதான், அந்த கிளி வந்து என்னுடைய தம்பி தான், அதை வந்து வேடம் வளர்த்தனதுனால அந்த வேடனோட குணம் வந்து அந்த கிளிக்கு வந்து என்னுடைய தம்பிக்கு வந்துருச்சு, என்னை வந்து இந்த முனிவர் வளர்த்தனதுனால இவங்கக்கிட்ட இருக்கிற சாந்த குணம் எனக்கு வந்துருச்சு, அவ்வளோதான் வித்தியாசம். நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய மனநிலை வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி கிளி சொன்னிச்சான். இதிலிருந்து என்ன தெரியுது, நாம் யார் கூட அதிக நேரம் இருக்கோமோ அவங்களோட புத்தி தான் நம்மளுக்கு வருமா. அதனால் நம்ம கூட இருக்கிறவங்கக்கிட்ட என்ன பண்ணணும், நாம் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் பேசணும், எப்போவுமே கடவுளோட பேரை மட்டும்தான் சொல்லணும், எப்போவுமே கடவுளோட பாட்டை மட்டும்தான் பாடணும், சரியா? நமக்கு எந்த விதமான டிஸ்டர்பும் இல்லாத மாதிரி இருக்க பேச்சை மட்டும்தான் நம்ம பேசணும். அப்படி இருந்தால் என்னாகும், எல்லாருமே எப்போவும் நல்லதாகவே பேசுவாங்க, எப்போவுமே எல்லாமே நல்லதாக நடக்கும், சரியா? இனிமேல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் சுற்றி இருக்கிறவங்கள எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்குவீங்களா? இன்றைக்கி கதை பிடிச்சிருந்ததா? ஓகே, பாய். ராதே கிருஷ்ணா.